Hello friends, in the video la romba romba cute ana colorful ana paper vachi or wall hanging eppadi pandradun paakalam. Idu seiyiradhu romba easy. Na inikku vandu moonu color paper vachi panirken. Neenga single color o illa multi color o pannikalam. First vandu 8 cm diameter ulla or circle shape la paper cut panni eduthaachu. Adha first paadhiya madichittu cut pannidalam. இந்த மாதிரி ஒரு half circle கிடைக்கும். இத வந்து இப்படி ரோல் பண்ணீங்கன்னா ஒரு cone shapeல வரும். இதுல ஒரு ஓரத்துல இந்த மாதிரி glue போட்டுட்டு இப்படி ஒட்டிடலாம். கொஞ்சம் மேல வந்து ஹோல் இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டுங்க. அப்பதான் நம்ம நூல் கோர்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதே மாதிரியே மூணு கலர்லயும் நான் இந்த மாதிரி cone ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து இது நம்ம எந்த மூணு கலர் எடுத்தோமோ அதே மூணு கலர்ல ஸ்கொயர் ஷேப்ல 6 5 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ இந்த ஓவர் பேப்பரையும் இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி பாதியா மடிச்சுக்கணும். கிராஸா மறுபடியும் அத பாதியா மடிக்கணும். இன்னொரு தடவை இப்படி மடிச்சிரலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது இந்த இந்த மாதிரி ஒரு வளைவா கட் பண்ணிரணும். இப்போ இத விரிச்சு பார்க்கலாம். நமக்கு ஒரு फ्लावर ஷேப்ல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு கலர் பேப்பர்லயும் இதே மெத்தட்ல தான் மடிக்கணும். ஆனா என்ன நமக்கு பூ வந்து குட்டி குட்டியா கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்கொயரோட சைஸும் வந்து சின்ன சின்னதா ஆகிறதுனால இதே அதே மாதிரி வளைவா கட் பண்ணிடலாம். சோ மூணையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பெரிய ஃப்ளவரோட சென்டர்ல கொஞ்சம் glue போட்டுட்டு அடுத்து அந்த pink color வந்து ஒட்டிடணும். நம்ம ஒட்டும்போது முன்னாடி உள்ள flower ஓட petals ல gap இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த petals fix ஆற மாதிரி அடுத்ததையும் அதே மாதிரி அந்த gap ல fix ஆற மாதிரி நீங்க வச்சீங்கனா இந்த மாதிரி அழகா கிடைக்கும். இப்போ இதோட சென்டர்லயும் கொஞ்சமா glue போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு பாசி ஒட்டிடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி நான் மொத்தம் 4 பண்ணியிருக்கேன். சோ நம்மளோட கோனும் ரெடியா இருக்கு, flowerம் ரெடியா இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஊசியில உள்ளன் நூல் கோர்த்திருக்கேன். நான் ஒயிட் கலர் நூல் கோர்த்திருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு எண்ட்ல கொஞ்சம் முடிச்சு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் எடுத்துட்டு அதோட கீழ் வழியா அப்படி விட்டு நம்ம நூலை மேலே இழுத்துடலாம். இப்படி இருக்கும். அடுத்து வந்து நான் ஒரு தெர்மோகோல் பால் வந்து உள்ள கோர்த்துக்க போறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹைட்ல மேலே வச்சுட்டு அடுத்த கலர் பிங்க் கலரை வந்து உள்ள விட்டுலாம். இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் அதை விட்டிங்னா தான் அந்த கோன் வந்து அதே இடத்துல இருக்கும். இல்லாட்டி நம்ம ஏற்கனவே கோர்த்த கோனோட மேலே போய் உட்காந்துக்கும். ஸோ கேப் வேணும் அப்படின்றதுனால தான் நம்ம தெர்மோகோல் பால் கோர்த்து கோர்த்து இப்படி ஒவ்வொரு கோணையாக நம்ம கோர்க்குறோம். இப்போ இதில் மேலே கொஞ்சம் லென்த்து விட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இதே ஆர்டர்லேயே நான் வந்து நிறைய கோன்ஸ் வந்து செஞ்சு இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். பிளெயின் ஒயிட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓரத்துலேருந்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரலாம். க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைட்லையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கிடைக்கும். இப்போ இதோட சென்டர்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிறைய கோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கோர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சென்டர்ல வந்து கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உடனே முடிச்சு போடாமல் லைட்டாக அப்படி முடிச்சு போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது வந்து கொஞ்சம் ஹைட் மேலே ஏற்றி வைக்க போகிறோம். அந்த சைடு எவ்வளோ ஹைட்டில் வைக்கிறோமோ அதே ஹைட்லேயே இந்த சைடும் வைக்கணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு மேலே ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னையும் அதை விட ஹைட் மேலே ஏற்றி வைக்கணும். அடுத்து இன்னொரு பெரிய உள்ள நூலை எடுத்துட்டு இப்படி ஒரு எண்டில் நல்லா டைட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எண்ட்லையும் கட் டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். நம்ம கோர்த்த இந்த கோனில் உள்ள எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. கரெக்டான பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அப்படியே நிற்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூவை வந்து நாலு பூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு ஒட்டிடலாம். இப்போ எல்லாமே ஒட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெறும் பேப்பர் உள்ள நூலை வச்சு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.